நீ கரெக்டா பொசிஷன்ல நீ நிக்கிறதுக்கு வலையை கிழிச்சு நாசம் பண்ணுறோம். இருக்கிறதே ரொம்ப மோசமான மீன் எப்படின்னு பாருங்கள். ஏரோ சில பேர் இதை ஏரோப்ளைன் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏரோப்ளைன் ஃபிஷ் அப்படின்னு. பார்க்குறதா அது ஃப்ளைட்டு மாதிரியே இருக்கும், உடம்பெல்லாம் முள்ளு முள்ள உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக சவுண்ட் கேட்டிங்களா, சவுண்ட் வித்தியாசமாக சவுண்ட் விடும். இது உடம்பு எல்லாம் அப்படி முள்ளு மாதிரி இருக்கும், தெரியுதா? என் கையில் அப்படி குத்தி இப்படி பாருங்கள், உடம்பெல்லாம் ஃபுல்லாக முள் மாதிரி இருக்கும். இது தோல் வந்து நல்லா பாறை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்மளால் சாப்பிட முடியாது. எப்படி இது பாருங்க, இது வர நரம்பெல்லாம் தெரியுது, தெரியுதா நரம்பு? இதில் நரம்பு தெரியுது அப்படி. இதை டேங்க் கிளியர் அப்படின்னு சொல்கிறாங்க, டேங்க் கிளியர் பண்ணும் அப்படின்னு. எங்கே கிளியர் பண்ணு, எத்தனை மீன் நமக்கு? மூணு மீன் மாட்டிக்குது ஒரே வலையில். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் அண்ணா நல்லாயிருக்கும், நமக்கு எதாவது யூஸாக இருக்கும். இது வாய் அப்படி துடிக்குது பாருங்கள், அப்படியே உறிஞ்சி எடுத்துடும். அந்த டேங்கில் இருக்கிற அதாவது நம்ம கண்ணாடி தொட்டியில் குழப்பம் இல்லையா, அது ஓடத்துக்கிற பாசிகளெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருவோம். வாய் இப்படி உரியுது இல்லையா, அதனால தான் அது பேர் சக்கர் ஃபிஷ் இங்கிலீஷில். நம்ம ஆளுக்கு டேங்கில் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி வித்துடுறாங்க. இது என்ன பண்ணுறது, இன்றைக்கி நம்ம நேரம் சரியாக நினைக்கிறேன். நம்ம போ, நமக்கு மீனாக மாட்டல, ஒன்று டேங்கில் மாட்டுது இல்லை ஜிலேபி மாட்டுது. ஒரு கட்டெலாம் மீனாச்சும் மாட்டோன்னு பார்க்குறேன். நம்ம ரசிச்சு சரியில்லை நினைக்கிறேன். சரி, இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி வருமா சார்?
அடங் மறுபடியும் இந்த டேங்க்ல இருக்கா ஏன்னா வெறும் டேங்க்ல தான் மாட்டுதுங்க. இது வர எவ்வளோ குடிச்சு வர வர கிட்ட வர இப்போ எவ்வளோ பெருசு அது போ அது போங்கம்மா நீ இந்த போகும் பெரிய வச்சு தெரியாது பாரு மறுபடியும் ரெண்டு டேங்க் கிளீனர் அங்கே ஒரு மூணு டேங்க் கிளீனர் இருக்குது பாருங்க இங்கே மூணு டேங்க் கிளீனர் இருக்கா இது ரெண்டு டேங்க் கிளீனர் நம்ம விரால் மீன் கட்லா மீன் பிடிக்க வந்தால் நம்ம விரால் டேங்க் கிளீனர் தான் மாட்டுது நம்ம நேரமாக சரியில்லை நினைக்கிறேன் இன்றைக்கி சரி இதை எடுத்து பார்ப்போம் பெரிய பெருமை நம்ம டைம் ரொம்ப பேடாக நினைக்கிறேன் இந்த மீன் நம்ம வலையெல்லாம் டேமேஜ் ஆகிட்டாங்க இந்த கிழிச்சு வலையா அதான் வலை முறிக்கும் மாட்டுச்சுண்ணா சுற்றி 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 சில பேர் இந்த மீனை தொடறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவாங்க ஏன்னா அவ்வளோ ரொம்ப முரட்டத்தனமாக வர வரணும் பத்து நிமிஷம் தான் இருக்கு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்குள்ளே நமக்கு எட்டு டேங்க்ல மாட்டேன் வெறும் டேங்க்ல இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த குட்டியில் டேங்க்ல பிடிச்சிருக்கேன் ஏதாவது ஒன்று ரெண்டு தச்சல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி என்ன தெரியல டேங்க்ல தவிர வேறு எதுவும் மாட்டுது விரால் பிக்கிற வலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ போட்டிருப்போம் அதுதான் இங்கே தான் வந்து ட்ரையல் பார்த்தோம் விரால் பிக்கிற வலை பச்சை வலை அதிகமாக இது டேங்க்ல இருந்து வளர்ந்து நினைக்கிறேன் நான் அதுக்காக இனிமேல் இந்த வலைக்கு டேங்க்ல இருந்து வளர்ந்து தான் பேர் வைக்கணும் கொடூரமான டேங்க் கிளீனர்கள் எவ்வளோ இந்த சம வீட்டாக இருக்குதுடா ஒரு நாலஞ்சு கிலோ இருக்குது நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எட்டு மீன் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே டேங்க் கிளீனர் தான் எட்டு மீன் எப்படி ஒரு நாலஞ்சு கிலோ இருக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப கொடூரமாக இது யாரும் சாப்பிட்றதில்ல சாப்பிட கூட யாரும் விரும்ப மாட்டீங்க சாப்பிடல இதை கையில் பிடிக்க கூட விரும்ப மாட்டீங்க அவ்வளோ கொடூரமாக இருக்குது உடம்பெல்லாம் முள்ளும் முள்ளும் ரொம்ப பாறை மாதிரி ஸ்ட்ராங்காகவும் பார்க்கவே கொடூரமாக இருக்குது பேய் மாதிரி இது என்ன பண்ணுறது இவ்வளோ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது குப்பையில் தான் போடணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 டேங்க்ல நிரம்பாடுச்சு இது இதே மாதிரி ஆனால் பெரிய பெரிய சைஸ் தான் ஆனால் இது சாப்பிடக்கூடியதில்லை நம்ம தமிழ்நாட்டில் இது அவ்வளோ சாப்பிட்ற ஆட்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப முரட்டத்தனமாக இருக்குது அந்த மீன் இது நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியில் விட்டுனாச்சு திரும்ப திரும்ப நம்ம வழியில் மாட்டோம் அதனால் என்ன பண்ணலாம் நம்ம திரும்ப தண்ணியில் போட்டுருவோம் இதை வேறு வழி இல்லை இது தேவையில்லாமல் எந்த உயிரை நம்ம கொல்லக்கூடாது தண்ணியில் விட்டுரும் இதை போய்ச்சி போட்டோம் என்ன பண்ணுறது இப்போ குத்துது வகையில போ வளர் போ 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 வள கையில் வலை இருக்கிறதுனால கொஞ்சம் டக்கு தூக்கி போட முடியல குறைச்சி போட வேலை பாடு தேவையில்லாமல் எந்த உயிரும் கொள்ளக்கூடாது ரைட் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசிறியோட சம்மந்தமான எந்த வித கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நன்றி.